இது எங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஸோ எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பேசுகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பண்ணிக்கலாம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அதை கழட்டி வச்சிடலாம். எவனுமே ஃபோனை பிடிக்க மாட்டேங்கிறேன், என்னையே பிடிக்க வர்றாங்க, அந்த இழுச்சு வாங்கி நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, அலியார் டேமுக்கு மேலே போயிட்டு இருக்கோம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா பெரிய ஸ்டெப்ஸ் மாதிரி தான் தெரியுது பாருங்க, ஆனா ஈஸியா ஏறிடலாம். இப்ப நாங்க மேல வந்தாச்சு. ஸோ இப்ப வந்துட்டு நான் அது ஓவர் வியூவா காட்டுறேன், என்னென்ன பிளேஸ் சொல்லி காட்டுறோம். ஸோ இப்ப பாக்குறீங்களா நீங்க, இது பாக்குறதா வந்துட்டு வால்பாறை போகும்போது 9வது பெண்டு. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஓரளவுக்கு ஒரு ஒயிட் கலர் கோடு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதான் அந்த பெண்டு. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா, ஸோ இங்க ஒரு மலை தெரியும் பெருசா, ரெண்டு மலை தெரியுதா? ஸோ அந்த ரெண்டு மலை தான் நவமலை. இந்த என்னை தாளாட்டு வருவால படம் சாங்கெல்லாம் எடுத்தது அந்த சைடு தான் நவமலை. ஸோ இது ஆக்சுவலாக இங்கே போட்டிங் விடுவாங்க, இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறனால இங்கே போட்டிங் இல்லை. இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு 180 டிகிரியில் திருப்பிங்கன்னா, ஸோ ஃபுல்லாக தோப்பு தான். இந்த வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு தான் இருக்கும், தென்னந்தோப்பு. ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ எல்லா மோஸ்டான எல்லா படத்துலையுமே வந்துட்டு எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வரைக்குமே இந்த வீடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் சூட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை. சூப்பரா இருக்கும்.
எங்கடா? அடுத்தது மங்கி ஃபால்ஸ் தான். மங்கி ஃபால்ஸ் போகிற வரையே இப்படியே சுற்றிட்டு இருக்கோம். மங்கி ஃபால்ஸ் பக்கத்தில் தான் இருக்கு. இது ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஆக்சுவலாக மங்கி ஃபால்ஸ் வரலாம் தான் இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ் வர வழியிலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டோம். இனி மங்கி ஃபால்ஸ் டேரெக்டாக போயிடலாம் நம்ம. கேட்கலாம் எப்போவாக தான் தண்ணி கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி போய் இருக்க முடியும். அதனால தான் நான் இங்கே போய் காட்டினோம். ஸோ தண்ணியெலாம் இருந்துச்சுன்னா போக முடியாது, சைட்டாக போயிடணும். ஸோ மங்கி ஃபால்ஸ் போகலாம். விண்டர் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி ஃபுல்லாக இருக்கும். நீ இந்த இடத்துல நின்று கூட பேச முடியும். சில டைமில் மங்கி ஃபால்ஸில் அளவே பண்ண மாட்டாங்க நம்ம. அந்த அளவுக்கு தண்ணி வரும். தண்ணி நல்லா இருக்குல்லண்ணா? தண்ணி கம்மியாக இருக்கு. சூப்பராக இருக்கு. காட்டுங்க ஏங்க, அங்கே அவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு. இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனே இல்லை கால் கழுவிட்டு இருக்கேன். ஆமாம், இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குல்ல அந்த பாறை போகிறேன்ல. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, அந்த பாறைக்கு போய் உட்கார தான் போகிறோம். எதுவும் பண்ணலாம், அந்த பாறைக்கு தான் போய் உட்கார போகிறோம். ஸோ 3 days ஆர் பேக். ஹாய், நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பிளேஸை சீரியஸாக. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோங்கிறதாண்டி நம்ம இங்கே என்ஜாய் பண்ணணும்னா நிறைய தோணுது. என்ன தண்ணி வராதனால கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கு. அது மட்டும்தான், ஏன்னா சில்லுன்னு இருக்காங்க. சில டைமில் இங்கெல்லாம் ரொம்ப தண்ணி அதிகமாக வரும். அதாவது ஏன் தெரியுமா, இங்கே மங்கி ஃபால்ஸ் இருந்துச்சு. அந்த மங்கி இருக்குது. இப்போ எத்தனை மங்கி இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 4 மங்கி இருக்கு. பார்த்துக்கோங்க, மங்கி கூட நாங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறோம். அதான் மங்கிக்கு ஹெட்டே இவர் தான். It's the one and only Ego Double G. Snoop Dogg. ரெக்கார்ல இருக்கா? மறந்தே போயிட்டேன்.
ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. என்ன சொல்லணும்னா ஒரு ஜாலியாக இருந்துச்சு, எல்லாத்துக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இருந்துச்சு கடைசி ஷோர் வாங்கி தர மாட்டேங்கிறான், மேன் வர்சஸ் வைல்டு கூப்பிட்டு போகிறேன்னா. ஆத்துப்பாறை போயிட்டு இருக்கோம். ஆஃப் ரோடு ஆஃப் ரோடுன்னு சொன்னால இதுதான் அந்த ஆஃப் ரோடு. ரொம்ப கொந்தங்குழியமா இருக்குங்க, ரொம்ப ஷேக் ஆகும். வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும். இப்போ எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்களா அந்த மலையை ஃபோக்கஸ் பண்ணு. ஆ இப்போ பார்த்தீங்களா தெரியும், ஐயோ நான் டார்க் ஆகிட்டேன். ஆ கரெக்ட், சன்செட் மலையெல்லாம் தெரியுது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அந்த மலையெல்லாம். கைப்புள்ள வீடு வந்துட்டு அங்கே தான் இருக்குது. நாங்கள் வந்துட்டு வாத்துப்பாறை போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கைப்புள்ள வீடை வந்து காட்டுறது. செட்டப் பண்ணியிருந்தாங்க பட் டைம் இப்போ நினைக்கிறான் அவன் பேசவே மாட்டேங்கிறான் அந்த வியூ தெரியுதுங்களா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. நல்லா இருக்கு, பக்கத்துல க்ளோஸ்ல போய் பார்க்கலாம். இப்படி இருக்கு ஆத்துப்பாருக்குள்ள என்டர் ஆக போறோம். ஆமா, ஸோ எங்களுக்கு பின்னாடி தெரியுற வியூ பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். வியூ பாருங்க, இது சீரியஸா நல்லா தெரியும். நாங்க இறங்க போற பிளேஸ் பார்த்திருப்பீங்க, ரங்கடா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி போறேன், அடுத்தது விஷ்ணு வர போறாரு. அடுத்தது நம்ம பிரசாத். இதோட ஒரிஜினல் வே பார்த்தீங்கன்னா இதுதான் வழி, ஆனால் நாங்கள் இப்படி அந்த வயக்காட்டு ஓரத்தில் வந்திருக்கோம். ஆத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோங்க. வடிவேலு படம் எடுத்தது இந்த இடத்துல தான் வந்து தண்ணி இருந்தது, இதோட தண்ணி இருந்தது, தண்ணி கம்மியா இருந்தது, தண்ணி இல்லை.
வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சோம், அதுக்குள்ளே எல்லோரும் பசியில் இருக்கிறதுனால சாப்பிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நான் ஒரு பெயின் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது போக சைடிஷ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கர் சிக்கன், பக்கர் சிக்கன் ட்ரையாக சொல்லியிருக்கோம், சாப்பிட்ட அப்புறம் கம்மி பண்ணுவோம். காய்ஸ், தோப்பு கடையில் அழகாக சாப்பிட்டு இப்போ வெளியே வந்திருக்கோம். ஸோ இதோட வ்ளாக் வந்து எண்டிங் என் பண்ண போகிறோம். ஸோ பொள்ளாச்சி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த தோப்பு கடைக்கு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்குது, தென்னை மரத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கடை. சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி டே, எஸ்பெஷலி அந்த ஆத்துப்பாறை, இந்த ஆற்றுல குளிச்சது தான். ஆலியார் போயிட்டு ரிட்டர்ன் போயிடலாம் தான் இருந்தோம். ஆத்துப்பாறை போகலாம் அப்படின்னு சொன்னால் பெருசாக அது இன்ட்ரெஸ்டில் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரில சார். பட் பிளேஸு போனோம், செம்ம வருத்துங்க. இவங்க ரெண்டு பேருமே புதுசு, நான் வந்துட்டு இன்றைக்கி உண்டான ஒரு ஒன் டேயில் என்ன நான் காட்ட முடியுமோ அது வந்து ஒரு காட்டியிருக்கேன். அதில் வந்து ஹார்டஸ்ட் ஸ்பாட் என்னென்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது தான். ஸோ ஆலியாரில் மேலே போயிருந்தோம். ஸோ ஈவினிங் டைமில் தான் போகணும், அது போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ காலையில் போனதுனால ரொம்பவே கொஞ்சம் டயர்டாக இருந்தது. பட் ஆத்துப்பாறை வந்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப ஜில்னஸ்ஸு, செம்ம என்ஜாய். உங்களுக்கு அந்த வீடியோஸில் பார்த்தாலே உங்களுக்கு அந்த எவ்வளோ கூலிங்காக இருந்திருக்குன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். ஏன்னா சுற்றியும் வந்துட்டு க்ரீனிஷாக இருக்கும். ஸோ எல்லாமே தாண்டி இந்த வீடியோஸில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலங்கிறத கமெண்ட்ஸில் ஃப்ராங்காக சொல்லுங்கள். பிடிக்கலாம் சொல்லுங்கள், பிடிச்சிருக்குனா பிடிச்சிருக்க சொல்லுங்கள். ஓப்பன் கமெண்ட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றி. ஸோ இதுதான் எங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இதிலிருந்து அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் போவோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களோட அடுத்த லெவலுக்கு உண்டான ஒரு மோட்டிவேட்டாக நாங்கள் வந்து நினைப்போம். ஏன்னா மறக்காமல் இப்போ இந்த செகண்ட் பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அதுவே ஒரு ப்ளஸ். சீரியஸ்லி, மேபி அடுத்தடுத்த வ்ளாக் இப்போ இருக்கிறதோட பெட்டராகவே வரும். ஏன்னா இருக்கிறத வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வ்ளாக். ஸோ அதுவே வந்துட்டு பெட்டராக பண்ணுவோன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் நல்ல வீடியோஸாக எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் கைஸ், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லலாம் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், இவரோட லிங்க், அவரோட லிங்க், என்னோட லிங்க்கு, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா இன்ஸ்டாவில் தான் வந்துட்டு இதை இந்த வீடியோவோட இன்ஸ்டாவில் தான் வந்துட்டு நாங்கள் வந்து எப்போவுமே அப்பப்போ அப்டேட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். Bye guys. நீ காட்ட பாருங்க, இப்போ பார்த்தா உள்ள எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. சீரியஸா அவ்வளவு சூட்டா இருந்துச்சு.